the previous class, we studied about the Sunday morning, section 2. Now, hello, we studied about section 2. First, listen what I am telling. I am going to tell you about previous class. I am going to tell you about the section 2. Now, we are going to study section 3. Do you remember where we stopped? Where we stopped? எங்கே விட்டுறோம் ஞாபகம் இருக்கா? பிச்சு கொள்ள போய் டெல் மீ இன் இங்கிலீஷ் நோ தி கேர்ல் வாஸ் ஷீச் வேர் ஷீ இஸ் ஐ மீன் ஷீ இஸ் தி சாஃப்ட் கிளை ஆ இன் பாட்டில் தி கோரி தட் பிச் தி டிச் தி கேர்ல் வாஸ் நியர் தி டிச் சோ நவ வாட் ஹேப்பன் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி தட் ஒன் ஓகே பிஃபோர் வி ஆர் கோயிங் டு தி செஷன் ஃபோர் ஆல் டவுன் திஸ் பிக்சர் ப்ளீஸ் கம் அண்ட் இன்ட்ரோ듀ஸ் யுவர்செல்ஃப் இஃப் யூ சீ தி என்டையர் பிக்சர் தி ஸ்டோரி வில் பீ You can know what is in this story. Section 3 la enna irukku therinjikala indha padatha paathale. Chetty your name my dear. My name is Sahar. My name is Pavitra. My name is Usha. My name is Shiknesh. My name is Padru. Very good. Thank you my dear. Super. If you see this picture, you can understand the story. Pada paathale neenga kada vidha entire story undu indha padathu ullaye irukku. Okay. Andha pondu vange என்னாச்சு டிச்சுல விழுந்துட்டா அந்த மாடு அந்த டிச்சு கிட்ட அதுவும் கீழே விழுந்திருக்கு அப்ப என்ன அந்த ஹார்ஸ் சொல்ல என்னாச்சு இங்கே அங்கேயும் சுத்தி ஓடிட்டு இருக்கு அந்த ஹார்ஸ் அது மேல உட்காந்துக்கிற ஆளுங்களை என்ன பண்ணுச்சு இல்ல தள்ளி விட்டுருது அப்படி தள்ளி விட்ட உடனே அந்த ஒரு ஆள் போய் எங்க விழுந்துட்டான் அந்த டிச்சுல போய் மறுபடியும் பொத்துல விழறா பொத்துல விழுந்துருன்னா ஆல்ரெடி அந்த டிச்சுல யாரு இருக்காங்க பாடத்தையும் You'll go to the lesson. Who is going to read? Usha. Come by here. Are you ready? Are you? So this two paragraphs, I mean first para, Vishal is going to read. The second para, Vignesh is going to read. Okay, my dear? I sat up with... Sat up with a groan and say that... Saw that. Saw that the crab... Cavalry. Cavalry. Horse. Horses. Horses were... Stead. என்னாச்சுன்ட்ரோலையே இல்ல அப்படியே தலைவர் ஏன்னா இந்த மாடு போய் என்ன பண்ணுச்சு முட்டுனதுனால உள்ள போய் அது லைனா வந்துருது இந்த ஹார்ஸ் வந்துருது இல்லையா படை வீரர்கள் உட்காந்து வந்துருந்தாங்க இல்லையா லைனா வந்துருது இது உள்ள போய் முட்டுன உடனே அது பயந்து போய் ஒவ்வொன்னும் தலை தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சு அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் ஓடுது அந்த கண்ட்ரோல் யாரோட கண்ட்ரோல் இல்ல அந்த குதிரை வீரர்களுடைய கண்ட்ரோல்லயே அந்த ஹார்ஸ் இல்ல இந்த பொண்ணு அப்படியே வழியில குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா Well, while the riders tried to bring the under so சில குதிரைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மேட் அப்படியே பைத்தியம் மாதிரி எதனமோ தலை தெரிக்கி அப்படியே வட்டம் அடிச்சு ஓடு ஓடுன்னு ஓடுது அந்த ஹார்ஸ் ரைடர்ஸ் வந்து அவங்களால அந்த அவங்களுடைய கண்ட்ரோல்ல அந்த குதிரை வந்து இல்ல two horses were now had nowhere to be seen இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு குதிரை எங்க போச்சுனே தெரியல அந்த தலை தெரிக்கி ஓடியே போயிடுச்சு be seen and one horse through each rider right in front of my eyes so ரெண்டு குதிரை எங்க போச்சுனே தெரியல அதுல ஒரு குதிரை வந்து என்ன பண்ணுச்சு அப்படியே காலை தூக்கி அது மேல உட்காந்துருந்த அந்த ஆளை தூக்கி என்ன பண்ணுச்சு தூக்கி வீசிச்சு அதை என் கண்ணு முன்னாடியே நானே பார்த்தேன் யார் பாக்குறா அந்த பொண்ணு அந்த பொண்ணு தானே இருக்கே அந்த கேர்ள் வந்து பாக்குறா அந்த ஹார்ஸ் அப்படியே பயத்துல ரெண்டு காலையும் வேகமா மேல அப்படி தூக்கி அந்த ஆளுக்கு தொப்புன கீழே போட்டுடுச்சு The poor man landed in the ditch just next to
The cow. So அந்த poor man அந்த புதர் எந்த விதியில விழுந்த ஆள் பாத்தீனா பாவம் எங்க போய் விழுந்தான் அந்த டிச்சில விழுந்தான் டிச்சில யார் இருக்காங்க ஆல்ரெடி ஆல்ரெடி அந்த கவு இருக்கு அந்த கவுக்கு பக்கத்துல போய் பொத்துனே விழுந்துட்டான் The cow thinking this was on another attack bellowed loudly and lowering its head at the unfortunate man. So இத போய் விழுந்த உடனே அந்த மாடுக்கு என்னாச்சு ஓஹோ திரும்பி வரும்போது பெரிய அட்டாக் வந்துச்சு போல இருக்கு நினைச்சிட்டு பயந்து போய் பயங்கரமா bellowed loudly நான் பயங்கரமா கத்திட்டு என்ன பண்ணுச்சு அந்த ஆளை போய் என்ன பண்ண ஆரம்பிச்சது பயங்கரமா மூர்க்கமா போய் தாக்க ஆரம்பிச்சு முட்டை போயிடுச்சு the poor fellow scrambled out of the dish which tearing his pants at weather and above what face. சோ பாவம் அந்த ஆள் என்னாச்சுன்னா ரொம்ப பயந்து போய் எப்படியோ தப்பிச்சா போது அந்த மாடு கிட்ட இருந்து சொல்லிட்டு அடிச்சு குடிச்சு அந்த டிச்சில இருந்து வெளியே வரலாம் அப்படி வெளியே வரும்பொழுது பார்த்தா அந்த மாடு ஏற்கனவே என்ன பண்ணுச்சு முட்டி தள்ளுறதுனால அவனுடைய ஷர்ட் அந்த கால் சட்டை முழங்கால் சட்டை எல்லாம் என்னாச்சு கிழிஞ்சு போச்சு அதுவும் சொல்ல முடியாத இடத்துல வந்து அது கிழிஞ்சு போச்சு அந்த ஆளுக்கு துணி வந்து என்னாச்சு சொல்லக்கூடாத இடத்துல டிரெஸ் கிழிஞ்சு போச்சு Sat down on the road with a thump and would not get up. I stop. So அந்த சொல்ல முடியாத இடத்துல கிழிஞ்சவனா உங்களுக்கு தெரியும் இல்லையா அது சொல்ல நோக்கு அவசியமே இல்ல சோ அப்படி கிழிஞ்ச உடனே ரொம்ப வைக்கப்பட்டு என்ன பண்றான் டப்புன்னு அப்படியே கீழே உட்கார்ந்துட்டான் அப்படியே கையை வச்சு மறைச்சுக்கிட்டு இடத்த விட்டு அந்த ரோட்டை இடத்த விட்டு எந்திரிக்கவே இல்ல அப்படியே அங்க உட்கார்ந்துட்டான் I saw my brother approaching with my bike in two coming up to me with a grin on his face I felt like hitting him சோ அத பார்த்தவனே இந்த நிகழ்வு நடந்துட்டே இருக்கும்போது பாக்குறா அப்ப வந்து இவ தூரத்துல அவங்க அண்ணா வந்து சைக்கிள் ஓட்டிட்டே வர்றத இந்த பொண்ணு வந்து பாக்குறா அவங்க அண்ணா வந்து எப்படி வர்றா அப்படியே அவன் முகத்த ஒரே சிரிப்பு அவனை அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவன் ஓட்டிட்டு வர்றான் அவன் சிரிக்கிறத பாக்குறவனே அவனுக்கு கோவம் வந்துச்சு அவன் அடியோ அட்டிக்கலாம் போல திட்டியும் அவன் என்ன பண்ணலாம் தோணுது அவனை அட்டிக்கலாம் போல அவனுக்கு தோணுது ஓகேவா தேங்க்யூ மை டியர் நவ் ஹூ இஸ் கோயிங் டு ரீட் That the world had made me
Henry agreed to hear how Satan and Satan him almost. Question my brother Carter, one of the horse riders coming towards us, as he a thunderous cow on his head. So இது வந்து அப்படியே கீழே விழுந்து பயத்துல அடிபட்டு உங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு வலி இருந்திருக்கும்னு. சோ அப்படி வந்து அவங்க பேசிட்டு இருக்கும் பொழுது அவங்க அர்த்தத்துல அவங்கள நோக்கி யாருங்க ஒரு குதிரை படையில இருந்து நடந்து வர ஆரம்பிச்சான். யாரை நோக்கி? எங்க அண்ணாவும் தங்கச்சியை நோக்கி அப்படியே நடந்து வர ஆரம்பிச்சான். சோ அப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சதா அந்த ஆள் யாருன்னு கேட்டா அந்த மாடு நோக்கி தள்ளி கீழே விழுந்துருக்கான் இல்லையா, அந்த ஆளுடைய மேபி அவனுடைய அவனுக்கு தெரிஞ்சவனா இருக்கணும். சோ அதுக்காக தான் அவன் வர்றான் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. My brother gave them land and said, I think it would be nice if we would you please come here. சோ அவங்க அண்ணா வந்து அவங்க நடந்து வந்த பார்த்த உடனே ஓஹோ இவனுடைய அவனுக்கு தெரிஞ்ச ஆளுதான் வருது, நம்ம இதுக்கு மேல என்ன நமக்கு என்னன்னா பிரச்சனை ஆயிரும், வா நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரமா கிளம்பி இந்த இடத்தை விட்டு போலாம் அப்படின்னு அண்ணா வந்து சொல்றான். I am looking, I looked round and saw that is if moon of you as did not move Fast enough. He would. Winnie. He called him for the lot of explanation. So, அவங்க வந்து எவ்வளவு வேகமா அந்த இடத்த விட்டு போக முடியுமோ அவ்வளவு குழந்தை என்ன பண்றாங்க வேகமா அந்த இடத்த விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் யார்கிட்டமா அந்த ஆள் கிட்ட சொல்லி விளக்கணுங்கிறது இருந்தா என்ன பிரச்சனையா அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும் மூவ் பண்ணியா அவனு முடிவு பண்ணிட்டாங்க. பேசி முடிச்ச உடனே அவங்களால எவ்வளவு சக்தி கொண்டு வேகமா அந்த சைக்கிள் இருந்தது அமுத்த முடியுமோ அந்த பெடல அமுத்தி வேகமா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தலை தெளிக்க சைக்கிளை ஓட்டிட்டு அந்த இடத்த விட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. But you must read properly. Okay, my dear? Thank you, my dear.